அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள் ஸோ இந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டு ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு ராசியை தனித்தனியாக பார்க்க போகிறோம் அதுக்கும் முன்பாக அன்பு நேயர்களே எல்லாம் உள்ள நம் அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம் ஸோ அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு மிக தீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமேயானால் சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது தாராளமாக இங்கே வந்து கட்டிக்கவங்க வாங்க அப்படின்னு நம்ம நம்ம தான் கேட்குறோம் அந்த தர்ம சிந்தனை அந்த உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமேயானால் எல்லாவற்றுக்கும் மேலாக வாராகியுடைய உத்தரவு ஏன்னா நீங்கள் அந்த சிந்தனை வரணும் கூப்பிடணும்னா உங்களுக்கு வாராகி வந்து சொல்லணும் மனசில் உங்கள் புத்தியிலையோ மனசுலையோ வந்து சொல்லணும் வாக்கில் நிற்கணும் அப்போ வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமேயானால் உடனடியாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்க நிச்சயமாக அது விரைவில் வாராகி பீடம் அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள் ஆலய கும்பாபிஷேகங்கள் எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள் ஸோ நீங்கள் உலகத்தில் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் ஒரு கரண்டால இருக்கீங்க யூரோப்பில் இருக்கீங்க எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் சரி எனக்கு கும்பகோணம் பக்கத்தில் இந்த கோவிலில் ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னாக்கா உங்களுக்கான அந்த சர்வீஸ் பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறோம் அதோடு மட்டுமல்லாது உங்கள் ஜாதக ரீதியாக எல்லா விதமான பராய்ச்சித்தங்கள் பரிகார ஹோமங்கள் மெயினாக கோவில் சம்பந்தப்பட்ட ஆலய இருந்து பரிகாரங்கள் இருந்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செய்து தெரிகிறோம் அதே திருமண வைபவங்கள் கிரக பிரவேசம் பரிகார ஹோமங்கள் அனைத்தும் கைராசியான முறையில் முறையில செய்திட கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே ஜூலை மந்த் ராசி பலனை காண்போம் அன்பார்ந்து தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி என்பர்களே நம்ம இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மந்த் ராசி பலனை பார்க்க இருக்கின்றோம் ஸோ அந்த ஜூலை மந்த் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம் ஃபஸ்ட்டு நம்ம பிளானட்டுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ராசிக்கு ஜூலை மந்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அதாவது ஃபஸ்ட்டு ஹவுஸ்க்கும் ஃபோர்த்து ஹவுஸ்க்கும் உடைய அந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்திருக்கிறார் தேர்ட் ஹவுஸில் அவர் உட்கார்ந்துருக்கிறார் கும்பத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் அதே போல் செகண்ட் த்ரீ ஹவுஸ்க்கான சனி பகவான் அவரும் இந்த இடத்துல வக்ரகதி பெற்றிருக்கிறார் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ஃபோர் ஹவுஸுடைய அதிபதிகள் சனியும் குருவும் வக்ரகதியில் அதாவது அப்னார்மல் பொசிஷனில் இருக்காங்க இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது பொதுவாக தனுசு ராசினிகர்களே நம்ம எந்த ராசிக்கு பலன் சொன்னாலும் அந்த ராசியுடைய நாதன் நாஜகன் அந்த ராசிக்கு யார் அதிபதியோ அவர் எந்த நிலையில் இருக்கிறாரு எந்த இடத்துல இருக்கிறாரு நார்மல் பொசிஷனில் இருக்கிறாரா ஒரு சப்போர்ட்டான பொசிஷனில் உட்காந்துருக்கலான்றதை நம்ம பார்க்கணும் ஏன்னா மற்ற கிரகங்கள் அந்த ராசிக்கு பலன் தருவதை விட முதல்ல அந்த ராசிநாதன் தான் ஃபஸ்ட்டு அந்த ராசிக்கு ஓடி வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படி பார்க்கின்ற பொழுது தேர்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் அப்போ தேர்ட் ஹவுஸுங்கிற போய் நாங்கள் சமாளிக்கிறாங்க பார்த்துக்கலாம் நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடியதாக இந்த ஜூலை மாதம் அமைகிறது என்னதான் ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் என்னதான் வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே கூட எதையும் சந்திக்கக்கூடிய திறமை அல்லது எதையும் சாதிக்கக்கூடிய திறமையை ஒரு அந்த அதுக்கான ஒரு எனர்ஜி அதற்கான ஒரு பவர் இந்த ஜூலை மந்த் இந்த தனுசு ராசிக்கு தருகிறது ஆனாலுமே கூட உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ரகதி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே தனுசு ராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அல்லது தனுசு ராசி அன்பர்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாம் ஏதேனும் ஒரு தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது பிஸ்னஸாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் மேரேஜாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் எனி ஒன் ஸோ இந்த உங்களுடைய முயற்சிகள் தடையாவதற்கு வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக இந்த தடைகள் விலகினால் மட்டும்தான் தனுசு ராசிக்கு உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்போ சக்ஸஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் உங்களுடைய பர்த் சாட் ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கொடுத்து நீங்கள் அதன் பிரகாரம் அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பித்தருவதாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே ஸோ அந்த ஜூலை மந்தை பொறுத்தவரையில் பத்தாம் அதிபதி டென்த் ஹவுஸ் தான் அந்த பிஸ்னஸ்க்கான பொசிஷன் ஆன ஹவுஸ் அது அதனுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் உங்கள் ராசி ஏழாம் இடத்துல நல்ல நிலைமையில் அமர்ந்து சிறப்பான முறையில் உங்கள் ராசியை ஒரு ஒன் எயிட்டி டிகிரியில் நேர் பொசிஷனில் பார்க்கறதுனால நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே தொழில் துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பொறுத்த பொறுத்தவரையில் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாகவே இந்த ஜூலை மாதம் அமைகிறது பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் சிறப்பானதாக இருக்கும் லாஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த மந்த்து இந்த ஜூலை மாதம் ஏன்னா ஏப்ரல் மே கண்டிப்பாக ஜூன் வரையிலுமே கூட நிச்சயமாக தனுசு ராசிக்கு அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்காது பிஸ்னஸை வேர்ல்டு வைடே இந்த லாக்டவுன் இருந்திருக்கு கம்பெனியாக இருக்கட்டும் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் அது ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸாக இருக்கட்டும் ஒரு ஷாப்பாக இருக்கட்டும் ஷோரூமாக இருக்கட்டும் டெக்ஸ்டைலாக இருக்கட்டும் ஹோல்சேல் பிஸ்னஸாக இருக்கட்டும் எனி பிஸ்னஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் எனி ஒன் அப்போ இந்த மார்க்கெட்டை மார்க்கெட் பொசிஷன் வந்து டோட்டலாகவே லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து ஒரு அப்நார்மலான பொசிஷனில் தான் இருந்தது ஸோ தனுசு ராசிக்கு எந்த ஒரு எயிட்டி பர்சன்ட்டு தனுசு ராசிக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் இருந்திருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் அவங்களா மட்டும் ஒரு ரொட்டேஷனாக ஒன்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகட்டும் இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் செக்ஷன் ஆகட்டும் அல்லது அது அது சார்ந்த மேனுஃபேக்சரிங் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்போ இருபது சதவிகித தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் சிறப்பானதாகவே இருந்திருக்கும் ஸோ இந்த மந்தை பொறுத்தவரையிலும் எல்லா ஓவராலாக தனுசு ராசிக்கு தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக ஜாப் ஜாப் ஓப்பனிங் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைமில் அல்லது ஒரு சுச்சுவேஷனில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கான வேலை வாய்ப்பு ஜாப் லாஸ் அப்படிங்கிறது ஜாப் லெஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு சப்ஜெக்ட்டு ஸோ இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி உத்தியோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் நல்ல பொசிஷனில் உங்கள் ராசி நூற்றி எண்பது சமமான டிகிரியில் பார்க்குறதுனால நிச்சயமாக வேலைக்கு இழந்தவர்கள் ஜா ஜாப்லெஸ் ஆனவர்கள் அல்லது ஜாப் செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் ஆல்ரெடி ஜாப் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாயில் நேம் ஆன ஒரு விஷயம் அல்லது உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ரிப்போர்ட் தர்றது உங்கள் அங்கே அங்கே எனிமிஸ் வந்து க்ரியேட் ஆகிறது இந்த மாதிரி ஒரு அங்கே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஸோ இந்த மாதிரியான பொசிஷன்லாம் சுச்சுவேஷன்லாம் மா சேஞ்சஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல நே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகக்கூடிய நல்ல ஜாப்பில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும் ஒரு வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி அமைப்பவர்களே வேலையை பொறுத்தவரையில் மகிழ்ச்சி உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ஃபேமிலி எப்படி இருக்கும் ஃபேமிலியை பொறுத்தவரையில் நாலாம் அதிபதி தான் அங்கே வகர்கதி கதி ஸோ ஃபேமிலியில் கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அந்த இடத்துல நிறைய உங்களுடைய இன்வால்மெண்ட் நிச்சயமாக அங்கே இருக்கணும் தனுசு ராசி நெய்யர்களே குறிப்பாக உங்களுடைய பேரண்ட்ஸ் ஓகேவா அது ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்களே உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய ஹெல்த் வைஸ்னால் நிச்சயமாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் ஸோ குரு வக்ரம் சனி வக்ரம் இது ரெண்டு வந்து ஒன் டூ ஃபோர்த் ஹவுஸ் வந்து அந்த ரெண்டு நான்கு அதிபதிகளுமே வக்ரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே சி ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் அல்லது உறவு முறைகளை பழகக்கூடியவர்களாக இருக்கலாம் ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே ரிலேஷன்ஷிப் நிச்சயமாக எக்ஸ்டெண்ட் ஆகும் கவலையில ஏழாம் அதிபதி சிறப்பான முறையில் இருக்கின்ற காரணத்தினாலே ஸோ பிரிந்த கணவன் மனைவி பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தனுசு ராசி நேயர்களே ஸோ ரிலேஷன்ஷிப் சிறப்பானதாகவே இருக்கும் அதே போல் லோன் ப்ராப்ளம் இது மெயின் வந்து கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் இதுதான் தனுசு ராசிக்கு போராத காலமாக அல்லது சந்திக்க முடியாத சமாளிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குனாக்க அது கடன் சுமைகள் அந்த கடன் சுமைகள் கூட இந்த ஜூலை மாதத்தில் கொஞ்சம் அதை அடைக்கக்கூடிய வகையில் அந்த லோனை வந்து குறைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கான வருமானம் இருக்கும் தனுசு ராசி நேர்களே ஸோ நாம் சொல்லிட்டு இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அவர்களுக்கான பொதுவான பலனாகும் எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான பரத்துச்சாட்டை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும் உங்களுக்கான பரிகாரங்கள் பிராயசித்தங்களை நம்மளால் சொல்ல முடியும் ஸோ தனுசு ராசி அன்பர்களே பதிவின் தொடக்கத்தில் சொன்னது போல் நம்மளுடைய பெஸ்ட்டு சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக ஆலய கும்பாபிஷேகங்கள் ஆலய பரிகார பூஜைகள் ஆலைகளுக்கு ஆலயங்களுக்கான பரிகார பூஜைகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான சர்வீஸை நாங்கள் செய்துட்டுருக்கோம் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கான ஆலயம் சார்ந்த ஒரு பரிகாரம் பிராயச்சித்தம் செய்யணும்னாக்கா நீங்கள் ஒரு யூகேவில் இருக்கீங்க எனக்கு வந்து சார் நான் ஒரு உப்புளை பெங்குவில் ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணணும் அல்லது வந்து அங்கே திருப்புல்லாணி அங்கே ராமேஸ்வரம் பக்கத்தில் ஒரு கோவிலில் ஒரு ஒரு விசேஷம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹோமம் பண்ணணுனாலும் நான் கண்டிப்பாக அந்த பிராய்ச்சித்தங்கள் பெஸ்ட்டு சர்வீஸாக உங்களுக்கு செய்து தரப்படும் அதே போல் ஆலய பரிகாரங்கள் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கைராசியான திருமணங்கள் திருமண வைபவங்கள் நிச்சயதார்த்தங்கள் கிரகப்பிரவேசம் எல்லாமே கைராசியான முறையில் உங்களுக்கு செய்து தரப்படும் என்பது தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி